ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட தெரிவு பட்டியலில் உள்ளவர்களுக்கு நேரடி நியமன கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் உள்ளிட்ட இடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. பின்னர் முடிவுகள் வெளியாகி சான்றிதழ் சரிபார்ப்பு முடிவுற்ற நிலையில் கடந்த மாதத்தில் தெரிவு பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2489 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்காலிக தெரிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கான நேரடி நியமன கலந்தாய்வு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 22% ஈரப்பத நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய அரசின் குழு இன்று தமிழகம் வருகிறது. தமிழகம் முழுவதும் அறுவடை செய்யப்பட்டு 17% மேல் ஈரப்பதம் உள்ள நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 17%லிருந்து 22% வரை ஈரப்பதமுள்ள நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. இந்த நிலையில் 22% ஈரப்பத நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய அரசின் குழு இன்று தமிழகம் வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே நாகரிக சமுதாயத்தின் அடையாளம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவுகாத்தியத்தில் உள்ள சங்கர்தேவ் கலாச்சேத்ரா அரங்கத்தில் இருந்து காணொலி மூலம் மாநில மற்றும் மத்திய அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசினார். சுகாதாரம், கல்வி, ரயில்வே, சாலை, பெட்ரோலியம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் தொடர்பான திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தினால் அஸ்ஸாம் உட்பட வடகிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் வணிகம், வேலைவாய்ப்புகள், போக்குவரத்து வசதிகள் அதிகரிக்கும். இதனால் பொருளாதாரம் வலுவடையும் என குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். நாளை முதல் 2 தேசிய நிலக்கரி மாநாடு டெல்லியில் நடைபெற உள்ளது. தற்சார்பு இந்தியாவை நோக்கி இந்திய நிலக்கரித்துறை என்ற கருப்பொருளில் நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தேசிய குழு இந்த மாநாட்டை நடத்துகிறது. இந்த மாநாட்டில் மத்திய நிலக்கரி சுரங்கம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் நிலக்கரி சுரங்கம் மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் ராவ் சாஹேப் பாட்டில் தன்வே ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். பொது மற்றும் தனியார் சுரங்க நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பிற பங்கேற்பாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்துரையாட இருக்கின்றனர். பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் செக்டார் பகுதியில் இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே பறந்த பாகிஸ்தான் ட்ரோனை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். எல்லைக்கோடு பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்திய பகுதிக்குள் ட்ரோன் ஒன்று நுழைந்தது. அதனை கண்ட வீரர்கள் அதனை 17 துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினர். அந்த ட்ரோன் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் அல்லது போதை மருந்து கடத்தி வந்திருக்கலாம் என்றும் அல்லது உளவு பார்க்க அனுப்பப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஞானவாப்பி மசூதி வளாகத்தில் உள்ள சிவலிங்கம் போன்ற உருவத்தின் காலத்தை நிர்ணயிக்க கார்பன் சோதனை மற்றும் அறிவியல் ரீதியான ஆய்வு நடத்த வேண்டும் என கோரிய இந்து அமைப்புகளின் கோரிக்கையை வாரணாசி நீதிமன்றம் நிராகரித்தது. ஞானவாப்பி மசூதி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு மசூதி வளாகத்தில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஆய்வு செய்தது. அப்போது மசூதியில் உள்ள குளத்தில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டறிய மாவட்ட நீதிமன்றத்தில் இந்து அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன. இதனை விசாரித்த நீதிமன்றம் இந்து அமைப்புகளின் கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் கடந்த வியாழக்கிழமை ஒரே நாளில் 5,65,00,000 ரூபாயை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். இன்று புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமை என்பதால் திருமலையில் அதிகளவு பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இதனால் இலவச தரிசனத்திற்காக வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் இருக்கும் அனைத்து அறைகளும் நிரம்பி 4 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் 30 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். அந்தமான் நிக்கோபர் தீவு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவின் கேம்பல் விரிகுடாவிற்கு வடக்கே 4.3 ரிக்டர் அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கடியில் 75 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஜே நகரில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட மணிகண்டன் என்ற ரவுடியை பிடிக்க முயன்றபோது தலைமை காவலர்கள் காயமடைந்தனர். சென்னை ஜே நகரில் பொது இடத்தில் ரகளையில் ஈடுபட்ட ரவுடியை பிடிக்க முயன்ற தலைமை காவலர்கள் நந்தகோபால் மற்றும் ராயப்பன் ஆகியோரை ரவுடி மது பாட்டிலை உடைத்து தாக்கியதில் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த காவலர்கள் அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
புதுச்சேரி அருகே தாயார் கண்டித்ததால் பள்ளி மாணவி நெயில்பாலி சருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அபிஷேகப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமியை அவரது தாயார் கனிமொழி கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சிறுமி நெயில்பாலி சுடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை GPS உள்ளிட்ட கருவிகளை சேதப்படுத்திய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கடுமையாக தாக்கி GPS உள்ளிட்ட கருவிகளை சேதப்படுத்தினர். தாக்குதலில் படுகாயமடைந்த 4 மீனவர்கள் காரைக்கால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையின் தாக்குதல் தொடர்பாக மீன்வளத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் சொந்த வீட்டிற்குள் நுழைவதைப் போல அடுத்தவர் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையன் மூதாட்டியின் செயினை பறித்துச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் 67 வயது மூதாட்டி ஷாரதா உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது போன் பேசிக்கொண்டே ஸ்டைலாக உள்ளே புகுந்த நபர் ஒருவர் மூதாட்டியின் கழுத்திலிருந்த தங்கச் செயினை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். இந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று எதிரொலியால் 5 கோடியே 60 லட்சம் இந்தியர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கி நடத்திய ஆய்வின்படி உலகம் முழுவதும் கடந்த 2020 மட்டும் 7 கோடியே 10 லட்சம் பேர் தீவிர வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் உலகளாவிய வறுமை அதிகரிப்புக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் போர், அமெரிக்காவில் நிலவும் பொருளாதார வீழ்ச்சி, உணவு மற்றும் எரிசக்தி விலை உயர்வு ஆகியவற்றால் 2022 வறுமை மேலும் அதிகரிக்கும் எனவும் உலக வங்கி கணித்துள்ளது. புதுச்சேரியில் பிரபல திரையரங்க கேன்டீனில் விற்பனை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டிலில் பல்லி இறந்து கிடக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகில் செயல்பட்டு வரும் பிரபல திரையரங்க கேன்டீனில் படம் பார்க்க வந்தவர்கள் இடைவேளையின் போது தண்ணீர் பாட்டில் வாங்கியுள்ளனர். அப்போது தண்ணீர் பாட்டிலுக்குள் பல்லி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் கேன்டீன் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.